Hi guys, welcome to Learn Automation Online. Previous video le deserialization annotation start pannom json any setter paathom. Indha video le json setter paathom. Neenga daily indha videos paathukittu irukkeenga na onnu prachana illa. Oru vela romba naal kalichu na complete indha serialization deserialization annotation la mudichadukku appuram paakringa appadina serialization annotation ல ஒன்னு பார்த்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா deserialization annotation ல எப்படி அது இன்வர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிறது. சோ json getter அப்படினு ஒரு serialization annotation பார்த்தோம்ல அத அப்படியே நம்ம வந்து என்னன்னா உல்டாவா பார்க்க போறோம். json setter JSON getter நமக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வேணுன்ற மாதிரி JSONல வந்து ஒரு ஃபீல்டு நேமை கொண்டு போறது. அதாவது இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த போஜோல வெறும் ஐடி அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதை நம்ம அப்படியே சீரியலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு JSONலயும் ஐடின்னு தான் வந்திருக்கும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐடின்ற அந்த ஃபீல்டு எம்ப்ளாயி ஐடியா சீரியலைஸ் ஆகணும் அப்படின்னு பேசியாச்சு. ஓகே, அதோட ரிசல்ட்டா நமக்கு அவுட்புட் வந்து என்னன்னா எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதை ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு JSON கிடைச்சிருக்கும். ஓகே, இப்ப இத டீசீரியலைஸ் பண்ணி எடுத்துட்டு போறேன். ஓகேவா, டீசீரியலைஸ் பண்ணி எடுத்துட்டு போறப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்கு தான் இந்த வேல்யூவை மேப் பண்ண ட்ரை பண்ணும் என்னோட ஜாக்சன். ஆனா அந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்னு இல்லை. அப்ப எப்படி அதை மேப் பண்ணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதெல்லாம் பார்ப்போம் இந்த அனோடேஷன். சரி, ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு போஜோ தேவை. அந்த கான்செப்ட் இதுல இருக்கிறதே தான் அப்படியே. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த JSON getter-ன்ற அனோடேஷன் தேவையில்லை. சரியா, இதில் வந்து ஸ்கில்ஸ் வச்சிருக்க மாதிரி இல்லை. என்னென்ன இருக்குன்னா ஐடி, நேமு, இமேஜ், கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஏ. இப்போ இதை டீசீரியலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கோட் எழுதணும் கரெக்டா. ஸோ இந்த டிசி ரிலேஸ் நான் எதை வச்சு பண்ண போறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மேப்பர் வச்சுதான். ஆப்ஜெக்ட் மேப்பரு மேப்பர் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் மேப்பர். அடுத்தது இந்த மேப்பரை வச்சு லீட் வேல்யூ எதுல இருந்து அப்படின்னா இந்த JSON அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ரீட் பண்ணி நான் எதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா JSON செட் போஜோக்கு கொண்டு போகணும். ஓகே, டாட் கிளாஸ். இதோட ரிட்டர்ன் டைப் எனக்கு இந்த JSON செட்டப் போஜோ தான், அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி சோர்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்துக்கிறேன் JSON செட்டப் போஜோவில், அதை நான் வந்து போஜோன்னு ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா எனக்கு மற்றதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து அந்த ஐடி எம்ப்ளாயி ஐடி மட்டும்தான் தேவை கரெக்டாக. ஸோ போஜோ டாட் கெட்டு ஐடி. ஸோ இந்த கெட் ஐடின்னு நான் இப்போ போடுறப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடி என்ன வச்சிருக்கணும் அது கிடைக்கணும். இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் வெறும் ஐடின்னு மட்டும்தான் இருக்கு. இப்போ இதை டீசீரியலைஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஜாவா அப்ளிகேஷன் நமக்கு அன்ரெகனைஸ்டு ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று வருது. அதாவது எம்ப்ளாயி ஐடினே ஒன்று இல்லை போஜோவில் அப்படிங்கிறது அதோட பிரச்சனை. ஓகே, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரியுது அதுக்கு அப்படின்னா ஐடி, இமெயில் அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு நேம், இது மூணு தான் அதுக்கு இருக்கு. எம்ப்ளாயி ஐடி நீங்கள் சொல்லியிருக்கிற ப்ராப்பர்ட்டி இல்லை. சரியா, ஏன் இல்லை அப்படின்னா நாம் இந்த மாதிரி கெட்டர் அனோடேஷனை யூஸ் பண்ணி எனக்கு ஃபீல்டில் அதாவது வேரியபிளில் ஜாவா கிளாஸில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, ஜேசான்ல எனக்கு அது வந்து எம்ப்ளாயி ஐடியா இருக்கணும்னு மாத்தி சீரியலைஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஜேசானை நான் டீசீரியலைஸ் பண்ணி எடுக்கிறப்போ இதே ஃபீல்ட தான் அது இங்க தேடும். அது இல்லாததுனாலதான் இந்த எக்ஸப்ஷன் அடிக்குது. ஸோ இதுக்கு நாம எப்படி ஜேசான் கெட்டரை வந்து கெட்டு மெத்தடுக்கு மேல போட்டோமோ அதே மாதிரி ஐடி செட் பண்ணதுல இந்த இதுதான் கொண்டு வந்து நமக்கு இந்த கிளாஸுக்கான வேல்யூவை செட் பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன் தான் கரெக்டா. ஸோ அப்ப இதுக்கு மேல ஜேசான் செட்டரை யூஸ் பண்ணிட்டு வேல்யூ வந்து இங்க என்ன நான் கொடுத்துருக்கனோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துக்க வேண்டியதான்.
சோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இந்த இடத்துல எனக்கு இப்போ அந்த எம்ப்ளாயி ஐடி 3ன்றது வருது. ஈவன் தோ நான் வந்து ஃபீல்டில் கை வைக்கலன்னாலும் இந்த அனடேஷன் எனக்கு அந்த ஜேசான் கூட கரஸ்பாண்டிங்காக மேப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மறக்காம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. அண்ட் அகெயின் சொல்றேன், ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி சீரியலைசேஷன் டீசியலைசேஷன் பார்த்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், மறந்துடாது. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் கூட பார்க்கலாம். சேர்ஸ், தேங்க்ஸ்.